ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தூத்துக்குடி சாதம். நம்ம குக்வித் கோமாளியோட ஃபைனலுக்கு யாரெல்லாம் பேரிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கனி அண்ட் பாலா. எப்பவுமே நம்ம கனிக்கு வந்து புகழ் தான் வருவார், புகழ் தான் லக்கி அப்படின்னு சொல்லி நம்ம கனி சொல்லுவாங்க. இந்த தடவை நம்மளோட கனிக்கு பாலா வந்திருக்காங்க. ஸோ பாலா பார்த்தீங்கன்னா எப்பவுமே எலிமினேஷன் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் தான் எல்லாரும் எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புவார். பட் இவர் ரொம்ப லக்கிங்க. குக்வித் கோமாளியோட ஃபர்ஸ்ட் சீசனையும் நம்மளோட வனிதா மாமே இவங்க தான் கொண்டு வந்தாங்க. சுந்தரவே இவங்க தான் கனியை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்க்கலாம் பவித்ரா அண்ட் மணிமேகலை. இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து உடம்பு முடியாமல் இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நம்ம மணிமேகலை பவித்ரா கூட நம்ம லாஸ்ட் சீசன் ஆயிடுச்சு. ஸோ பவித்ராவும் நம்மளோட புகழும் ஜோடியாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துருப்போம். பட் போச்சு, ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்து நம்மளோட அஸ்வின் ஷிவாங்கி. நம்ம அஸ்வின் ஷிவாங்கி பார்த்தீங்கன்னா எது நம்மளோட 10வது வாட்டி இவங்க வந்து ஜோடியாக இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளோட ஷிவாங்கி. நமக்கே தெரியும் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. நம்மளோட ஷக்கீலா மேம் நம்மளோட மாஸ்டர். இவங்களுக்கு மட்டும் யார் பேரிங் அப்படின்னு சொல்லி இன்னும் தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.